ஆவி போடுறது அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு குடுக்கறீங்கப்பா சார். உங்களுக்கு சேர்த்துதான் சார் எங்க ஐயா சட்டம் தயாரிக்கிறாரு, உங்க பிள்ளைங்களுக்கா சேர்த்துதான் ஐயா சட்டம் தயாரிக்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் எழுதல ஐயா. இங்க பாருங்க, இன்னைக்கு நாங்க ஆணுக்கு பெண் சரிசம நிகராக நாங்க இருக்கிறோன்னா இன்னைக்கு அவரே சட்டம் தான் எங்களுக்கு. பெண் உரிமைக்காக சட்ட அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றாரு. எனக்கு தேவையில்ல பெண்களுக்கு 35% கொடுக்கணும்னு நாட்டாளுதான் நாங்கெல்லாம் சாமியா கும்பிட்றோம். எங்களுக்கு சாமியே அவர் தான், அவர் தான் எங்களுக்கு குல தெய்வ கோவிலா அவர் தான் எங்களுக்கு. அந்த கோவில அசிங்கப்படுத்திட்டு யாருன்னா ஒருத்தர் வந்தான்னா, ஆனால் நான் வச்சிருந்து இருக்கிறேன் பெட்ரோல் பாம்பு வச்சிருக்கிறேன் நான். என் சாமி மேலே யாருன்னா கையை மாலை போட்டா என் கைத்தை அறுத்துக்குவேன், கைத்தை அறுத்து இங்கே நான் சாபார். எனக்கு கத்தி வேணாம், கப்படா வேணாம், எனக்கு ஆயுதம் இந்த வழியிலே, எனக்கு ஆயுதம் இந்த வழியிலே, அப்படியே குறவில அறுத்துக்குவேன் நான். பிஜேபிக்கார வந்து என் சாமி சிலைக்கு மாலை போட்டா இந்த 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 வழியாலையும் தொண்டி அப்படியே அறுத்துக்குவேன் நான். என் சாமி அசிங்க பட்டுட்டு இங்க வந்து மாலை போடக்கூடாது. இது போடுறாரு அவரு கட்டுற காவித்துணி கட்டுறது, பூஜை வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, செருப்பு மாலை போடுறது, சலிய துண்டு அரைக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, அவரு புலி பால் குஷ்டு வந்தாரா? நாங்களாம் நாய்ப்பாளைய குஷ்டு வந்தா, நாங்களும் அந்த தாய்ப்பாளைய குச்சி தாய வந்தோம். நாங்க சொல்லு எங்களுக்கு இல்லையா அது இது எதுக்குதான் சொல்றேன், யாரும் பக்கத்துல இருக்க வேண்டாம். எதுவும் ஆயுதம் கிடையாது.